வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையிலேருந்து கிடச்சிருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் இது தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த ஜாபுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது பர்சனல் இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஸ்டார்டிங் சாலரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூ கம்யூனிட்டிக்கு ஃபீஸே கிடையாது பியூர்லி பர்மனெண்டான கவர்மெண்ட் ஜாப் தான் லாஸ்ட்டு டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீடைல்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன்லாம் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறதையுமே இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கிங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்எல்சி இந்தியா லிமிடெட் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நெய்வேலியில் மின்சாரம் தயாரிக்க இடம் இருக்கு இல்லைங்களா அங்கேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு பர்மனண்ட் போஸ்டிங் தான் நம்ம தமிழ்நாட்டில் தான் ஜாப் லொக்கேஷன்ஸுமே இருக்கும் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெப்டி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சேஃப்டி வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க நாலு வேக்கன்சிஸ் கம்யூனிட்டி வரையும் பிரிச்சும் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி அதாவது பி அல்லது பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ அல்லது மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அல்லது பவர் இன்ஜினியரிங் அல்லது சிவில் இன்ஜினியரிங் அல்லது சிவில் அண்ட் ஸ்ட்ரெச்சுவல் இன்ஜினியரிங் அல்லது கெமிக்கல் இன்ஜினியரிங் இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து மட்டும் நீங்கள் பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதோட பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ரிலேட்டடாக நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெலவன் ஃபீல்டில் உங்களுக்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அது இல்லாமல் சம் ஸ்கில்ஸுமே சொல்லியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஆர் கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தி அஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதோட சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ஃபஸ்ட் மந்த் சேலரியே பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அலவன் இருக்கும் ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பதினஞ்சு புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் வந்து சேலரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ப்ராபஷன் பீரியட் ஒன் இயர் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்லேயும் உங்களுக்கு நிறைய வந்து வேக்கன்சிஸ் இருக்குது அல்லது என்எல்சி பவர் பிளான்ட் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாமே வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரிலாக்சேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கிங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அதாவது எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிட்டு ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண ஹேண்டிடேட்ஸுக்கு மட்டும் பர்சனல் இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணிடுவாங்க இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ தாராளமாக எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஸோ இதுக்கு எப்படி அப்ளை அப்ளை பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க என்எல்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் ஆன்லைனில் அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு ஃபீஸ் ஃபீஸ் கிடையாது பட் ப்ராசஸிங் வந்து நாலு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எஸ்சிஎஸ்டி எக்ஸரிஸ்மெனுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா பேய் பண்ணணும் இவங்கள தொருத்த மற்றவங்க யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரடு ப்ராசஸிங் ஃபீஸ் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதெல்லாம் சேர்த்து இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் நீங்கள் வந்து பேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மொழியே வந்து பேய்டும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் தான் இது ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதோட ஃபைல் டைப் என்ன இருக்கணும் ஃபைல் சைஸ் என்ன இருக்கணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஜூலை முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க பட் இந்த டேட் உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான பிடிஎஃப் ஓகேங்களா ஸோ இதில் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா இந்த டெப்டி எக் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் சேஃப்டி இந்த போஸ்ட்டுக்கு நான் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த டேட்டு பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி ஈவினிங் அஞ்சு மாதிரி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க ஃபீஸ் பேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் அப் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க் யூ இந்த ஜாப் ரிலேட்டட்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் டாட் காம் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே வருது இல்லைங்களா கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் டாட் காம் ஸோ இதை கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம்லேயே இருக்கனால உங்களுக்கு நேமே வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் டாட் காம் நம்ம யூடியூப் சேனல் நேம் போட்டு லாஸ்ட்டில் டாட் காம் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ் தான் வரும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டோட ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே உங்களுக்கு ரீசெண்டாக நம்ம என்னென்ன ஜாப் அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஷோ ஆகும் ஸோ இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஜாப் அப்டேட் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாப் வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இப்போ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்மலையும் உங்களுக்கு நாங்கள் அட்டாச் பண்ணியிருப்போம் ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்படி நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி துறையிலேருந்து இப்போ ரீசெண்டாக ரிக்ரூட்மெண்ட் வந்துருந்துச்சு ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன் சேம் இதே ப்ராசஸ் தான் ஒவ்வொரு வீடியோவில் கொடுக்குற லிங்க்லேயுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜுக்கு வருவீங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் இருக்குது ஃபுல் பேஜ் ஹோம் பேஜ் ஸோ இதில் வந்து இந்த ஜாப் ரிலேட்டடான ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருக்கு இதோட ஹோஸ்ட் நேம் என்ன கேட்டகரி என்ன எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன எத்தனை வேகன்சிஸ் ஜாப் லொக்கேஷன் என்ன நோட்டிஃபிகேஷன் டேட்டு அதோட லாஸ்ட் டேட்டு அப்ளை மோடு அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ்ன்னு சொல்லி எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் நேம் எல்லாமே க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் சேலரி ஃபீஸ் இருக்கா இல்லையா செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷார்ட்டாகவே கொடுத்துருப்பேன் அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் நேராக இருக்குது அந்த கிளிக் இயர் வந்து நீங்கள் டச் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா அப்ளிகேஷன் நேராக இருக்குது க்ளிக் இயர் வந்து டச் பண்ணணும் ஒரு சில நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிடுங்க ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பேஜு ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு லிங்க் உங்களுக்கு ஜெனரேட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஓடிட்ருக்கு இல்லையா ஸோ இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் ஸோ இந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும் ஸோ பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்திங்களா ஸோ தான் வந்து ஒவ்வொரு ஜாப் டீட்டெயில்ஸுமே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் த ஜென் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்